Hi guys, this is subash.muhunth. Welcome back to our channel. VaIngaPola. நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்க்கு வந்திருக்கோம்ங்க. வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்குது. இதுக்குள்ள தான் பார்க்கிங்க. Hi guys, this is subash.muhunth. Welcome back to our channel. VaIngaPola. நம்ம இன்னைக்கு நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்க்கு வந்திருக்கோம்ங்க. இப்போ மணி பாத்தீங்கன்னா 2:10 கிட்ட ஆயிருச்சு. மேட்ச் ஆக்சுவலா 2:00 எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 12:00 கேட்லாம் ஓபன் பண்ணிடுவாங்க. பட் நம்ம இப்போ கொஞ்சம் லேட் தான். சரி வாங்க அப்படியே ஸ்டேடியம்குள்ளே போயிட்டு மேட்ச் பார்க்கலாம். அப்படியே ஸ்டேடியமும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பார்க்கிங் தான் ரொம்ப லாங்கில் இருக்குது. இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு எப்படின்னு தெரில. சரி நடந்து போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு. பார்க்கிங்லாம் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. பட் ஆனால் வெளியே ரோட்லேயே நிறைய பேர் நிறுத்தியிருக்காங்க. உள்ள கூட்டமும் நிறைய இருக்குங்க. நான் நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்க்கு கூட்டம்லாம் நிறைய வராதுன்னு நினச்சேன். பட் ஆனால் எக்கச்சக்க கூட்டம் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு ஸ்டேடியம்குள்ளே. அப்பர்லேயும் லோயர்லேயும் ரெண்டு இடத்துலையுமே நம்ம கிட்டே டிக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்பருக்கு போயிட்டு எப்படி அங்கேருந்து வியூலாம் இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த பெவிலியன்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே நம்ம வந்து லோயருக்கும் போகலாம். அங்கேயும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எங்கே கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கேயே உட்காந்துக்கலாம். ஒன்ஸ் உள்ளே போயிட்டா வெளியே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே வெளியே வந்தாலும் திரும்ப உள்ளே போக முடியாது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே லோயருக்கு வரலாம். சரிங்க அப்படியே நடந்து போகலாம். இங்கேருந்து கார் பார்க்கிங்லேருந்து நடக்க முடிலங்க ரொம்ப தூரம். ஸோ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். கேட் நம்பர் 4 ஸ்டாண்டு வந்து சி அப்பர் ஸ்டாண்டு. ஸ்டேடியம்குள்ளே வந்தாச்சுங்க. அப்படியே பின்னாடி திரும்பி காட்டுறேன் பாருங்க. வியூ பாருங்க எங்க மேலே அப்பர் டெக்கு இன்னும் போயிட்டே இருக்கோம். அப்பர் டெக் நம்மளது. ஸோ மேலே போயிட்டு இருக்கோம். வெளியே ஃபுல் செக்கிங். எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் அம்பரெல்லாம் எதுவுமே அலோவ் பண்ணல. மேலே வந்தாச்சு. இங்கே ரொம்ப ஹைட்டில் இருக்குது நம்மளது அப்பர் டெக்குன்றனால அப்படியே பாருங்கள் வியூ அப்படியே கீழே காட்டுறேன். மேட்சும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு. சரி பயங்கரமாக இருக்கா. எங்கடா கூட ஒருத்தன் தானே இல்லையன்னு பார்க்காதீங்க. அவனை திரும்ப கொடையை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்க சொல்லியிருக்கேன் வண்டியில். நம்ம வேறு லஞ்ச் டைமில் வந்திருக்கோம். அவுட் சைட் ஃபுட்லாம் அவ்வளோ அலௌடு இல்லை. இங்கே உள்ளேயே வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். நிறைய சாப்பிடுவேன்டா. அதில் பெரட்டி சாப்பிடுவோம் நாங்கள். அதில் பெரட்டி டிக் பண்ணி அதில் குளிப்பாட்டி சாப்பிடுவோம். மோமோஸும் கொஞ்சம் நூடுல்ஸும் வாங்கியிருக்கோம். அண்ட் பிரிஞ்சியுமே இங்கே விற்கிறாங்க. ஸோ அதையுமே இதை சாப்பிட்டு அப்புறமா போய் வாங்கிக்கலாம். சப்போஸ் பசிச்சதுன்னா ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் சாப்பிடல தான் பசிக்குது தான். அங்கே அப்படியே நமக்கு ஆப்போசிட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளூ கலர் ஸ்டாண்ட் தெரியுதுல்ல, அங்கே தான் எட் ஸ்டாண்ட் வருது. அங்கே தான் நம்மளோட லோயர் டிக்கெட் இருக்குது. இங்கேருந்து அங்கே போக வழி இருந்ததுன்னா உள்ளேயே போய் பார்க்கலாம். நம்ம கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் மேலேருந்து பார்க்குறதுக்கே பிளேயர்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது. எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்குமே. அண்ட் ட்ரிங்க்ஸ் பிரேக் போயிட்டுருக்கு. இந்த வண்டி எப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். வாட்டர் பாட்டில் மாதிரியே இதை வேறு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்போல்லாம். அண்ட் எல்லா பிளேயர்ஸையும் க்ளோஸ்அப்பில் காட்டுறது இந்த கேமரா தாங்க. அவ்வளோ சூப்பராக இது ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அப்போதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம பக்கம் வந்திருக்கு. நியூசிலாந்து எப்படி இருந்தாலும் ஜெயிக்கும் சரி. பட் ஆனால் போலிங் பிட்ச் இல்லை இது. எனக்கு தெரிஞ்சு எப்படியானா இருக்கலாம் மேட்ச். நல்லா தான் இருக்கு. லாஸ்ட் அவர் யார் போடுறது போலரு மிச்சலா. இங்கே நம்மளுக்கு கீழே லோயர் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. இங்கே கேமராமேன் காட்டினார்னா அங்கே ஸ்க்ரீனில் வர்றதுன்னு எல்லாரும் பக்கத்தில் போய் கை கட்டிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க நியூசிலாந்து வின் பண்ணிருச்சு. டிவியில் பார்க்குறது நேரில் பார்க்குறது இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குதுங்க. நல்லாவே இருக்குது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை கைஸ். நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.